சார், ப்ளீஸ் கம். சார், என் பேர் நாசர், எனக்கு இந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு. ஆ, ப்ளீஸ் உட்காருங்க. சார், என் அக்கௌண்டோட 6 மாசம் ஸ்டேட்மெண்ட் இது. என்னாச்சு, இதுல எதுவும் பிரச்சனையா? சார், இங்க பாருங்க, கன்சாலிடேட்டட் சார்ஜஸ் சொல்லி 3,414.54 என் அக்கௌண்ட்ல இருந்து பிடிச்சிருக்காங்க. அது எதுக்காக சார்? பாருங்க மிஸ்டர் நாசர், நீங்க பேங்க் கொடுக்குற எல்லா சர்வீஸையும் யூஸ் பண்றீங்கல்ல. உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் இருக்குல்ல, மொபைல்ல பேங்கோட ஆப்பும் இருக்கு. பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண பேங்க்ல கியூல நிக்க ஒரு அவசியம் இல்ல. எல்லாமே உங்க உள்ளங்கையில் இருக்கிற மொபைல்ல இருக்கு. இந்த அளவுக்கு சௌகரியங்களை கொடுக்கும் போது அதுக்கு சார்ஜுங்கிற பேர்ல பேங்க் ஒரு அமௌண்ட்டை கண்டிப்பா எடுக்கத்தான் செய்வாங்க. அப்படின்னா என் பணம் என் கையில இருக்கிறதுல பேங்க்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதுல என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லையே. இதோ இதை பாத்தீங்களா, இங்கே கேஷ் டெபாசிட் சார்ஜஸ்ன்னு சொல்லி 652.52 எடுத்திருக்காங்க. அது எதுக்காக? அதை நான் எடுக்கல சார், பேங்கோட புது சர்க்குலர் பிரகாரம் செஞ்சிருக்காங்க. 29ஆம் தேதி நீங்க 50,000 ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கீங்க. இது அதுக்கான சார்ஜஸ் தான். அதுக்கும் சார்ஜா? சார், நான் பணத்தை போடுறதுல எந்த சார்ஜஸும் இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதை முதல்லயே சொல்லியிருந்தா நான் போட்டிருக்கவே மாட்டேன்ல. இப்படி உங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு இருந்தா நான் என்ன பண்றது? கேள்வி கேட்டா பதிலே சொல்றது இல்ல. நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் எடுத்துக்கலாங்கிற அனுமதிக்கு நீங்க சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. சின்ன எழுத்துல இருந்தாலும் அதெல்லாம் தெள்ள தெளிவா இங்கிலீஷ்ல அந்த ஃபார்ம்ல எழுதியிருக்கு. அந்த ஃபார்ம்ல நீங்க தானே சைன் பண்ணீங்க சார். இத பாருங்க சார், ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, உலகத்துல யாருமே இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு சைன் பண்றது இல்ல. என் கையில பணம் நிறைய இருக்கும் போது இந்த மாதிரி சார்ஜஸ் கட்டறத பத்தி நான் கவலையப்படுறது இல்ல. என்ன சார் இதெல்லாம்? கொஞ்சம் இருங்க, நானு வேற ஒரு விஷயம் மார்க் பண்ணிருக்கேன். இதோ கேஷ் ஹேண்ட்லிங் சார்ஜஸ். அது என்ன? சி மிஸ்டர் நாசர், உங்களோட இந்த அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் பெங்களூருக்கும் மைசூருக்கும் கேரளாவுக்கும் எல்லா இடத்துக்கும் போகுது இல்ல. அங்க இருக்கிற எல்லா ஏடிஎம் மிஷின்லயும் பணம் இருக்கு. நீங்க போற இடத்துல எல்லாம் கேஷ் அவைலபிளா இருக்குல்ல, அப்ப அது சம்பந்தமா சில விஷயங்களை செய்யத்தான் கேஷ் ஹேண்டிலிங் சார்ஜ்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அதுக்கான சார்ஜஸ் தான் இது எல்லாமே. புரிஞ்சுதா? ஓ அப்படியா. இல்ல நான் ஒண்ணு கேட்கவா, அடிக்கடி 22 ரூபாய் கட் பண்றீங்களே, அது என்ன கணக்குன்னு தெரியலையே, நீங்களே சொல்லுங்க. அதாவது மாசத்துல 5 தடவை தான் நீங்க ஏடிஎம் ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். அதை தாண்டி நீங்க செய்யற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் யூசர் ஃபீஸ் கட் ஆகும். அந்த பணம் தான் இந்த 22 ரூபா. உண்மையை சொல்லணும்னா உங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கவன பிச்சைக்காரன் ஆக்கிடுவீங்கல்ல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல இதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு? சார், இவ்வளவு பணம் செலவு பண்ணி உங்க பேங்கோட எந்த சர்வீஸும் எனக்கு தேவையில்லை. பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண போறேன். அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல சொல்லுங்க. இங்க மட்டும் இல்ல, எல்லா பேங்க்லயும் இதத்தான் பண்றாங்க. அப்புறம் நீங்க வேணா தாராளமா இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணலாம். அங்க பாருங்க, அங்க ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். அப்புறம் அது மட்டும் இல்லாம நீங்க இங்கிருந்து வாங்கின அந்த பாஸ்புக், செக் புக், அப்புறம் ஏடிஎம் கார்டு, அப்புறம் அதை தவிர நீங்க தான் இந்த அக்கௌண்டோட ஹோல்டர்னு நிரூபிக்கிறதுக்கான எவிடன்ஸ். அதாவது நீங்க அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போது கொடுத்த அன்னைக்கு நீங்க கொடுத்த ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், அதை கொண்டு வரணும். ஓ, அப்ப அதெல்லாம் திருப்பி தரணுமா? அது எல்லாத்தையும் நீங்க திரும்ப கொடுத்தாகணும். அது கூட க்ளோசிங் சார்ஜஸும் இருக்கும். என்ன சார் உங்க க்ளோசிங் சார்ஜ்? என்ன மாதிரி எத்தனை பேரை சார் இன்னும் ஏமாத்திட்டு இருப்பீங்க? எதை கேட்டாலும் புராண கதையில வர தேவேந்திர மாதிரி சிரிக்கிறீங்க. இதுக்கும் சிரிக்கிறீங்க? எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியல. இதுல லேப்டாப் வேற ஒரு கேடு. எல்லாரும் வெளியில போக, இந்த பேங்க் நான் அடிச்சு நொறுக்க போறேன். எல்லாம் பிராடு தினம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை சொல்ல தெரியலையா? என்ன வேணுமா? 1 கோடி ரூபாய் லோன் வேணும் வாங்கி தெரியா? முடியாதுல்ல போயா? இதெல்லாம் ஒரு பேங்க் செக்யூரிட்டி வேற போயா? யோ இனியா என்ன? ஏய், நான் யாரு தெரியல. யாராவது வந்தீங்க அவ்வளவுதான்.